புதுக்கோட்டையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசனுடைய இல்ல திருமண விழாவில் நான் கலந்து கொண்டேன். அந்த திருமணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த திருமண நிகழ்வில் என்னை பேச அழைத்த போது நான் யதார்த்தமான முறையில், அதாவது எதை எதிர்பார்த்து பிளான் பண்ணி பேசல, ஜனநாயக ரீதியில் திமுக தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார், ஜனநாயக ரீதியில் அவர்கள் முதலமைச்சர் ஆவதிலே வாழ்த்துக்கள் என்றுதான் சொன்னேன். இவ்வளவு மற்றபடி அடுத்த அவர் தான் முதலமைச்சர் நான் சொல்லல. அடுத்தபடியா அது என்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளை நான் வெளிப்படுத்தினேன். இதில் எதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வார்த்தைகளாகவோ நான் அதை வெளியிடவில்லை. பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் நலம் விசாரிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் நாம் பயணிக்கிறோம். அந்த ஒரு நாகரிகமான மரபின் அடிப்படையில் ஒரு திருமண வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் அவருடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள், காலங்கள் வரும், காத்திருங்கள், காரியங்கள் நடக்கும் என்று அவர்களுக்கு நான் சொன்னதை சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், நான் ஏதோ அடுத்து அவர்தான் முதல்வர் என்று சொன்னதைப் போலவும் திமுகவுக்கு ஆதரவாக பேசியதைப் போலவும் அதை ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக இன்றைக்கு ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே நான் என்னை பொறுத்தவரை சாதாரணமாகத்தான் சொல்லப்பட்டதை ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொள்கை ரீதியான மிகப்பெரிய மாறுபட்ட சிந்தனை உண்டு, மாறுபட்ட கருத்து உண்டு. பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியிலே அமர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கோம், குறிப்பாக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு நாங்கள் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் காத்திருக்கிறார், பொறுத்திருக்கிறார், காலம் இருக்கிற போது காரியம் நடக்கும் என்று சொன்னார். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் புதுக்கோட்டையில் நடைபெற்ற இதே போன்ற ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து நான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அதே போன்று இன்னும் அந்த அழகு குறையாமல் இருக்கிறீர்கள். நான் ரசித்த தலைவர்களிலே அழகை பார்த்து ரசித்தது எம்ஜிஆர் கருத்து உங்களை என்று சொன்னேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று எனக்கு மனசில் பட்டது, அதை சொன்னேன். அது அவருடைய கருத்து. அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் அதற்கு எப்படி சாதகமாக எடுத்துக்கொண்டார் என்றால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னை பொறுத்தவரை நான் சொன்னது ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற வேண்டும், ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை விரும்புகிறது. காலம் வரும், காத்திருங்கள், காரியம் நடக்கும் என்று சொன்னேன். அது யதார்த்தமா சொல்ற ஒண்ணுதான். இல்ல இல்ல, தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற முறையில் நான் சொல்லல. அதாவது இது ஒரு யதார்த்தமா சொன்னதானே ஒழிய இதுல ஒண்ணு ஆட்சி மாற்றம், அரசியல், அதெல்லாம் ஒரு பின்னணியை நினைச்சாலும் சொல்லல. ஒரு திருமண நிகழ்ச்சி வீட்டுல, திருமண நிகழ்ச்சியினுடைய மேடையில் அந்த தலைவர் அமர்ந்திருக்கிறார். அவரை பற்றி பாராட்டி அவருடைய அரசியல் அனுபவத்தை சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய இஷ்யூவா நான் வந்து எங்களுக்கு எதிர்ப்பான ஒரு இதாவோ அல்லது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனையாவோ நான் அதை எதிர்பார்க்கல, அது சிந்திக்கவும் இல்லை. அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பேசல. தெரியல, ஒருவேளை என்னுடைய வேலையில என்னுடைய வேலைகளை அவருக்கு அவ்வளவு வருத்தம் இருக்குமோ என்னமோ தெரியல. சில மாதங்களுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கு வந்து திமுகவை பற்றி மக்கள் மத்தியில் பொதுவாக பாஜக மத்தியில் இருக்கிற கருத்து என்னவென்றால்,
இந்து தெய்வங்களுக்கு எதிர்ப்பாக பேசுகிறார்கள், தொடர்ந்து பேசி வருகிறார்கள் என்ற கருத்து தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் திமுகவை எழுப்பதற்கு, திமுகவை இணைப்பதற்கு, திமுகவோடு சேர்ப்பதற்கு என்றெல்லாம் கற்பனைக்கெல்லாம் இடமில்லை. இது ஒரு திருமண வீட்டிலே பேசிய ஒரு சாதாரண ஒரு பேச்சு தானே ஒழிய, அவரை பாராட்டிய அந்த தலைவரை, எனக்கு தெரிந்த ஒரு தலைவரை, அறிமுகமான ஒரு தலைவரை, பழக்கப்பட்ட ஒரு தலைவரை பாராட்ட வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் நான் இருந்தவன், அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த தலைவரை உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் காலமரும் காத்திருங்கள் என்று ஒரு சாதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அதில் எதுவும் அரசியல் பின்னணி இல்லை என்று என்பதை தான் என்னுடைய விளக்கம். எதுவும் அரசியல் பின்னணியை வச்சு ஒரு எங்கள் கட்சிக்காவோ, நான் கேட்குறேன், ஒரு பாஜகவுடைய மாநில துணைத்தில் இருந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வரப்பி சொல்லுவேன் நான், அது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் சொன்ன விதம் வேறு, புரிதல் வேறாக இருக்கிறது. ஒருவேளை அது புரிதல் வேறாக இருந்தால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. இருந்தாலும் நான் அந்த எண்ணத்தில் பேசவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது நேற்று தேசிய தலைவர் வந்திருந்தாங்க, தேசிய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் திரு முரளிதரராவ் சொன்னாங்க, தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் சொன்னார்கள், பொறுப்பாளர் முரளிதரராவ் அவர்கள் மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் 10-15 தினங்களுக்குள் தலைவர் தேர்வு செய்யப்படுவார்கள், அறிவிக்கப்படுவார்கள், தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நான் நேசிக்கிற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, இல்ல இல்ல, அதாவது திமுக இருந்தேன் அப்படின்னா மத்தவங்க மாதிரி நான் இல்லேன்னு சொல்றதுக்கோ பொய் சொல்றதுக்கோ விரும்பல. திமுக இருந்தேன், இலக்கியணி செயலாளர் இருந்தேன், என் ஊர்ல கிராமத்துல 10 வருஷம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்தேன், தலைவர் கலைஞர் அவர்களோட நல்ல நெருக்கமாக இருந்தேன், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் சந்தித்து பேசுகிற அளவில் நெருக்கமாக இருந்தேன். இதெல்லாம் வந்து என்னுடைய அரசியலுடைய ஒரு வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியா தான் எடுத்துக்கிறேன் ஒழிய, திமுக இருந்தேன் இல்ல அது ஒரு சர்ச்சை இல்ல. நான் என்னுடைய தலைவனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிப்பதற்கான, தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிற தலைவர்களில் நான் ஒருவனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக நான் இருந்தேன் என்பதைத்தான் சொன்னேன். அதான் அறிமுகமான ஒருவரை, தெரிந்த ஒருவரை, பழக்கப்பட்ட ஒருவரை, ஒரு திருமண நிகழ்ச்சியில் அவர்கள் சார்ந்திருக்கிற, அவர்கள் வீட்டு திருமணத்தில், அவர்கள் கட்சியினுடைய திருமணத்தில் ஒரு வாழ்த்து சொன்னதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் நினைச்சா நாளைக்கு அவர் முதல்வர் ஆயிட முடியுமா, நான் கையெழுத்து போட்டு தர முடியுமா, ஒண்ணுமே புரியல எனக்கு. வர வேண்டும் அப்படி இல்லைங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்க்கிறபடி அரசியல் அனுபவமிக்க ஒரு முதல்வரோடு அருகாமையிலிருந்து முதல்வருக்குரிய பணிகள்லாம் செய்து சாதுரியம் படுத்தியிருக்கிற, செய்து காட்டியிருக்கிற, தகுதி படைத்தவர் காலம் வருகிற போது கண்டிப்பாக வருவார் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன். நாளைக்கே வருவார், 2021 வருவார், 2026 வருவார்லாம் சொல்லலை. அவர் தகுதியானவர், காலம் வருகிற போது வருவார் என்று சொன்னேனே ஒழிய, இதில் ஒன்றும் அரசியல், அதில் ஒன்றும் இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இதை பயன்படுத்தி சில அறிவிக்கத்தக்க நபர்கள் வாட்ஸ்அப்பில் தவறான கருத்துக்களை பதிவிடுவது, கண்ட மாதிரி பேசுவது, இதெல்லாம் நான் வந்து 19 வயசு 20 வயசுல சந்திச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி பேசுகிற நபர்கள்லாம் அடையாளம் பார்த்து சாதாரண விடமாட்டேங்கிற எச்சரிக்கையும் நான் சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து வளரும் போதே சுயம்ப வளர்ந்த ஆட்கள், ஆட்சி அதிகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்த ஆட்கள், அதனால் சும்மா அந்த சீம்பும்பா வேலை காட்டுறது. நான் என்னுடைய கருத்து என்ன சொல்கிறேன், என்னுடைய கருத்து நான் சொன்னேன், முக ஸ்டாலின் அவர்களை, அவர்களை வாழ்த்த வேண்டிய சூழ்நிலை வாழ்த்தினேன். அதற்கான என்னுடைய, நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு துரோகமாகவோ அல்லது என் கட்சிக்கு எதிர்ப்பாகவோ நான் எதையும் சொல்லவில்லை. ஜனநாயக ரீதியாக திமுகவிலே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார் என்றால் அதை விட ஜனநாயக ரீதியாக பாஜக ஆட்சியை பிடிக்கும். அப்படி பாசிட்டிவ் திங்கிங்ல தான் எடுக்கணுமே ஒழிய, ஒரு தலைவரை போய் வாழ்த்தினதை போய் அதை ஒரு அரசியலாக்கி அதில் சில பிடிக்காதவர்கள், வளர்ச்சி பிடிக்காதவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறாங்க. தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்.
அதிமுக ஆட்சியை பத்தி நாங்கள் பல நிகழ்வுகளில் பல தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் பேசியிருக்கோம், எங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்காங்க. அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கு, அதில் எங்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது. ஒரு கட்சி தலைவரை ஒரு விழாவில் அவங்க சார்ந்து இருக்கிற இயக்க விழாவில் ஒரு வார்த்தை பாராட்டி பேசுறதும் வாழ்த்தி பேசுறதும் மரபான ஒண்ணுங்க. இதில் அரசியல் இருக்குதா எனக்கு தெரியல, ஆனால் இதை போய் இவ்வளோ பெரிய அரசியலாக்கி ஊடகங்கள் யதார்த்தம் வெளியிட்ட கருத்தை சில பேர் தவறாக எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தவறான கருத்தை பரப்பி வர்றாங்கிறத வருத்தமான விஷயம். எது வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன்.